ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜ்குமார். நாம் இன்றைக்கி ஆர்ஆர்பி குரூப் டி, ஸோ அதில் வந்து கிளாஸ் 3 வந்து வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கிளாஸ் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, நம்ம இதுதான் நம்ம சேனல். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் வந்து நம்ம உள்ள கவர் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இப்போது ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம தனியாக போட்டிருக்கோம், குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளேலிஸ்ட்டில் இதில் வந்து 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 4th கிளாஸ் நம்ம இதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம இது எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி மற்ற எல்லா டாப்பிக்குமே வந்து போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி எல்லா டாப்பிக்ஸுமே வந்து நமக்கு வந்து உள்ள கவர் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது ஸ்டேட்டை கிளாஸ் 4க்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 30 கொஸ்டின், அதுக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து 4th கிளாஸில் வந்துட்டு, ஸோ 31 கொஸ்டினில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பு அரசமைப்பு சட்டத்தின் முழு பொருளை கண்டு உணர்வதற்கான திறவுகள் எது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அப்படின்னா முன்னாடி வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அது எதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் உள்ள அடக்கியிருக்க ஒரு விஷயம்தான் சொல்லுவோமா? பின்னாடி இந்த புக்கில் அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது மொத்தமாக ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன வந்துட்டு ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க, முகப்புரைன்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு பொறுத்த வரைக்கும் முகப்புரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முகப்புரை தான் நம்ம வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லியிருக்கோம் TNPSC TNUSRB கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல 14 வீடியோவில் ஓவரால் முழுக்க முழுக்க அரசமைப்பு எப்போ தொடங்குச்சு, யார் தொடங்கலாம், எவ்வளோ டைம் வந்து எழுதினாங்க, எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அப்படிங்கிறதுல இருந்து சட்ட திருத்தங்கள் வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக GST, ஸோ அடுத்து வந்த ப்ராசஸ் அத்தனை எல்லா கண்டென்ட்டுமே உள்ள வந்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, அது இந்த மாதிரி தான் கிளாஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதான் வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க நமக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி வரும், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அரசமைப்பு அவர் அம்பேத்கர் எழுதி கொடுத்ததில். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்னா நம்ம அம்பேத்கர் வந்து வெறும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது, டாக்டர் பிஆர் அம்பேத்கர், பீம் ராம்ஜி அப்படின்னு சொல்லணுமா? அது வந்து இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு இந்த புக்குக்குள்ளே எழுதி கொடுத்த அந்த அரசமைப்புக்கு மேலே ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது புக்குக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து தெளிவாக சொல்கிறது தான், சரிங்களா? இது அதுக்கப்புறம் இதனுடைய தமிழ் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ இந்ததெல்லாம் எப்போ சேர்த்தாங்க, எப்போ திருத்தம் சட்ட திருத்தத்தின் மூலம் அது வந்து சேர்த்தாங்க, இந்த முகப்புரை அப்படிங்கிறது ஒரு சட்டம் தானா, இல்லை இது வந்து எக்ஸ்ட்ரா எழுதுனதா, இது சட்டத்துக்கூட சேருமா, அதுக்கு வந்துட்டு சேராதுன்னு யார் சொன்னால், மறுபடியும் சேர்த்தது எப்போ, அது எப்போ திருத்தினாங்க, இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, பின்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே, முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, குடியுரிமை, ஸோ இதெல்லாமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே, இந்த வீடியோஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா யூடியூப் போங்க, போயிட்டு மேலே ஸ்பெல் பாருங்கள், TNPSC ஸ்பேஸ் RAJ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சேனல் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தென் அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் என்ற சொல் கீழ்கண்ட எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, லத்தீன் மொழி சொல்லுவாங்க, லத்தீன் மொழி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிட்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துல இருந்து, அந்த வார்த்தையில இருந்து தான் பெறப்பட்டாங்க. CONSTITUERE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இருந்து தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எடுத்தாங்க, சரிங்களா? ஆன்சர் வந்து லத்தீன். தென் இந்தியாவின் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் எந்த ஆண்டு வரைவு குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வரைவு குழு எப்படா நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அப்போ, ஓகேங்களா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சொல்ல. ஸோ அந்த டைம் 1947 இந்த அவர் வந்துட்டு 29 வந்துட்டு வரைவு குழு அப்படின்னு சொல்லி அவங்க நியமிச்சாங்க, சரிங்களா? 1947 29 இது வந்துட்டு நியமிச்சாங்க. இதனுடைய ஆலோசகராக யார் இருந்தாங்க அப்படின்னா பி என் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தவர் வந்துட்டு இதனுடைய ஆலோசகராக இருந்தார், இந்த அறிக்கையினுடைய ஆலோசகராக பிஎன் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அரசமைப்பு பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த 14 வீடியோஸ் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை. ஸோ தெள்ள தெளிவாக உங்களுக்கு எல்லாமே புரியும், ஓகேங்களா? தென் கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக வாக்களிக்கும் வயது 18 குறைக்கப்பட்டது? இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வயசு, இதுக்கு முன்னாடி 21 வயசு, ஸோ அந்த ஏஜ் இருந்தால் தான் வந்துட்டு எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும். ஸோ சில சட்ட திருத்தங்கள் பண்ணும்போது, நம்ம அம்பேத்கர் முத முதல்ல எழுதி கொடுக்கும்போது, ஸோ 18 21 வயசு இருந்தால் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் எழுதி கொடுத்த சட்டத்தில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த திருத்தத்தின் மூலமாக 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு குறைச்சாங்க. அது எத்தனாவது சட்ட திருத்தம், அவர் எழுதின புக்கில் எவ்வளோ சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, இந்தது பண்ணது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறதா இந்த கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது 1989 வருஷம் 61 சட்ட திருத்தத்தின் மூலமாக 21 வயசில் இருந்து 18 வயசுக்கு வாக்களிக்கக்கூடிய வயதை குறைச்சாங்க. ஆன்சர் வந்துட்டு 61 சட்ட திருத்தம் அப்படிங்கிறது, சரிங்களா? தென் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிக்க வேண்டும்? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவை தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, ஸ்பீக்கர், ஸோ சபாநாயகர் அவங்க, சரிங்களா? ஸோ நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் தனது ராஜினாமா கடிதத்தை அவை தலைவரான அந்த ஸ்பீக்கர், ஓகேங்களா, சபாநாயகர்னு சொல்லுவாங்க அவை தலைவர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கட்சியில் கூட ஒருத்தர் வந்துட்டு, நம்ம டிஎம்கே டிஎம்கே போடும்போது ஒருத்தர் வந்துட்டு அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க, ஸோ உங்களை நான் இந்த கூட்டத்திலேருந்து வெளியே பத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சபாநாயகரை பற்றியுமே நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க டீட்டெயில்ஸ் வந்து அரசமைப்பில் சொல்லியிருக்கோம். அவருக்கு என்ன தகுதி வேணும், என்ன உரிமை இருக்குது, என்ன கடமை இருக்குது, யார் நியமிப்பாங்க, அவர் வெளியே போகணும்னா யார்கிட்ட சொல்லிட்டு போகணும், ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கு. தென் இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க, அவை தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள். கீழ்கண்ட எந்த 5 திட்டத்தின் கீழ் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா JRY திட்டம் கொண்டு வரப்பட்டது? எத்தனாவது 5 திட்டத்து கீழே இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 5 திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த 5 திட்டத்தை மாடிஃபிகேஷன் மூலமாக தப்ப நிதி ஆயோக்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் அந்த 5 திட்டம் நிதி ஆயோக், ஸோ இது சம்மந்தமாக எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும், கண்டிப்பாக அதனால் 5 திட்டத்தையும் பார்த்துக்கோங்க. 5 திட்டத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கணும்ல. ஆன்சர் வந்துட்டு 7வது 5 திட்டம், சரிங்களா? இந்த 7வது 5 திட்டத்துக்கு கீழே தான் இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? இது என்னன்னா, உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மாதிரி தான், வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலம் என்ன கொடுத்தாங்கன்னா, நிலம் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது, ஓகேங்களா? நிலம் இல்லாமல் இருப்பாங்கள ஒரு குடும்பத்தில், ஸோ ஒரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த வித ஒரு நிலமும் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலையை கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 7வது 5 திட்டத்தில், ஓகேங்களா? தென் வறுமைக்கோடு என்பது எதனை குறிக்கிறது? ஸோ வறுமைக்கோடு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, சாப்பிடக்கூடிய உணவின் அளவை குறிக்கிறது. வறுமைக்கோடு என்பது மக்கள் சாப்பிடக்கூடிய உணவின் அளவு. ஏற்றுமதி அளவு குறிக்காது, இறக்குமதி அளவு குறிக்காது, நிதி பற்றாக்குறை பணக்கட்டுப்பாடை பற்றியும் நமக்கு சொல்லாது. ஸோ வறுமைக்கோடு அப்படின்னா, சாப்பிட்ற உணவை விட ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாடை விட கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா, அவங்க வந்து வறுமைக்கோடு கீழே இருக்காங்கனும், அளவுக்கு அதிகமாக ஃபுட்டை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு வறுமைக்கோடுக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? தென் தேசிய வளர்ச்சி குழு NDC தலைவர், தேசிய வளர்ச்சி குழு அதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தானே. 1952 வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 1952, ஓகேங்களா? தேசிய வளர்ச்சிக்குழு NDC அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டனாக்கும், பிரதம மந்திரி, ஓகேங்களா? மோடி ஐயா இப்போ இருக்கார்ல,
அவர் தான் தேசிய வளர்ச்சி குழு என்டிசியினுடைய தலைவர். அப்போ யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த குழுவினுடைய தலைவர். ஓகேங்களா? இப்போ முப்படைகளினுடைய தளபதி யாருன்னு கேட்டா அப்படின்னா நம்ம வந்து குடியரசுத் தலைவரை சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த என்டிசி அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டேன்னா பிரதம மந்திரி. ஓகேங்களா? நிதி ஆயோகினுடைய தலைவர் யார்? ஆன்சர் பார்த்துக்கோங்க, முக்கியமான க்வெஸ்சன். தென் இந்தியாவில் மத்திய அரசிற்கு மிக அதிக வருவாயை தரக்கூடிய வரி என்ன? இந்தியாவில் மத்திய அரசுக்கு அதிக வரி, மத்திய அரசுனா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு தெரியும்ல. ஸோ மத்திய அரசுங்கிறது ஓவரால் இந்தியாவும், மாநில அரசுங்கிறது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டேட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த மத்திய அரசுக்கு மொத்தமாக வருவாய் தரக்கூடிய வரி எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி. ஸோ இது இந்த வரி தான் சொல்லுவாங்க, வருமான வரி, சுங்க வரி மற்றும் கலால் வரி. இதில் அதிக வருவாய் எதை கொடுக்கும் அப்படின்னா கலால் வரி வந்து அதிக வருவாயை கொடுக்கும். ஸோ அதிகமாக மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த வருமான வரி, இன்கம் டேக்ஸில் எடுக்கிறது, ஸோ டோலில் வந்து அமௌண்ட் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு அதிகமாக காசு வருது. அதில் வந்து நமக்கு வர்றது வந்துட்டு கலால் வரி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக மத்திய அரசுக்கு இன்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பொருளியலினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்துட்டு பொருளியலினுடைய இலக்கணத்தை வரையறுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தின் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், குறையும் போது என்ன பண்ணலாம், கூடும்போது என்ன பண்ணலாம், ஸோ அதனுடைய அந்த பணவீக்கம், பண தளர்வு இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராசஸும் வந்துட்டு இவருடைய புக்கில் வந்து எழுதி வச்சுருந்தார். அதனால் இவர் வந்து பொருளியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர். தென் நியூட்டன் என்பது என்ன? ஸோ இது எல்லாமே ஃபிசிக்ஸில் நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸோ கான்ஸ்டியூஷன் இதில் வந்து பாருங்கள், ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி, இதில் எல்லா டாப்பிக்கும் சொல்லியிருக்கோம். ஃபிசிக்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி நியூட்டனை என்ன, அப்புறம் வந்து எல்லா கண்டென்ட்டும் நியூட்டன், நெப்ரான்னா என்ன, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நெப்ரான், அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது எல்லா கண்டென்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள கவர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாத மாதிரி, நம்ம மிஸ் ஆகக்கூடிய அந்த சில பாயிண்ட்ஸை வந்துட்டு அது வந்து இப்போ கவர் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ சீதை எடுத்துப்போம். இதில் நியூட்டன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இழுத்தல் மற்றும் தள்ளுதல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? விசைன்னு சொல்லுவோம். விசையினுடைய அலகு தான் நியூட்டன். சரிங்களா? இழுத்தல் மற்றும் தள்ளுதல் அதைத்தான் வந்து விசைன்னு சொல்லுவாங்க. அந்த விசையினுடைய அலகைத்தான் வந்துட்டு நியூட்டன் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு அந்த நியூட்டன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞர் தான், ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ அவருடைய பெயரினால தான் நம்ம வந்துட்டு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் அறிஞருடைய பேர். அவர் இந்த இயற்பியலில் விசைக்கு வந்து அவரை வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விசையினுடைய அழகு அப்படிங்கிறத நியூட்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? தென் கீழ்கண்டவற்றில் மின் அழுத்த வேறுபாட்டை குறிக்கக்கூடிய அழகு எது? மின் அழுத்த வேறுபாடு, ஆன்சர் வந்து வோல்ட்டு. ஸோ மின் அழுத்த வேறுபாடு குறிக்கிறது வோல்ட். நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ இப்போது ஒரு பேட்ரி சார்ஜர், நம்ம மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிட்டால் 5 வோல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ 5 வோல்ட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்துட்டு 230 வோல்ட் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மின் அழுத்த வேறுபாடு குறிக்கக்கூடியதான் வந்துட்டு வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் அது போக கூலும் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் இருக்கா? ஸோ அது எதை குடிக்குதுன்னா மின் நேற்றத்தை குடிக்குது. ஓம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மின் தடையை குறிக்குது. வாட் அப்படிங்கிறது மின் திறனை குறிக்குது. ஓகேவா? தென் முதன் முதலாக ரேடியோ அலைகள் இருப்பதை ஆய்வின் மூலம் நிரூபித்தவர் யார்? ரேடியோ அலைகள் இருப்பதை யார் நிரூபினாங்க அப்படின்னா ஹென்றி ருடால் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ரேடியோ அலைகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவருக்கு அதை வந்துட்டு காமிச்சார். ஓகேவா? ஸோ இருக்குது அப்படிங்கிறத அவருடைய ஆராய்ச்சி மூலமாக எடுத்து சொன்னார். ஓகேவா? மின் விசிறியில் மின் ஆற்றல் கீழ்கண்ட எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது? ஃபேன் மின் விசிறியில்
நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது அது எந்த விதமான ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மின் ஆற்றல் அப்படிங்கிறது இயக்காற்றல்னு சொல்லுவாங்க, இயக்காற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். அதை என்னென்னா இயக்காற்றல் அப்படின்னா பின்னாடி பவர் சப்ளை கொடுக்கும்போது அது வந்து சுழல் தான், அந்த சுழலை வந்து இயக்காற்றல்னு சொல்லுவாங்க. வெப்பம் அப்படிங்க வெப்ப ஆற்றல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அயன் பாக்ஸில் வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது ஹீட் ஆகுதா, ஸோ அது வந்து வெப்ப ஆற்றல். சவுண்டு மேலே இருக்குது, செகண்ட் பி ஆப்ஷன் வந்துட்டு சவுண்டு. ஸோ ஒலி ஆற்றல் அப்படிங்கிறது அது எது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ். ஸோ பின்னாடி பவர் சப்ளை கொடுக்கும்போது முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு சவுண்டாக வந்து வெளியே வருது. தென் ஒலி ஆற்றல் அப்படிங்கிறது லைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு லைட்டு. ஸோ பவர் சப்ளை கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு லைட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இயக்காற்றல் அப்படிங்கிறது ஃபேனில். ஸோ பவர் சப்ளை கொடுக்கும்போது அது வந்து ரொட்டேஷன், ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு இயக்காற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராவி எந்திரத்தை மேம்படுத்தி வடிவமைத்த விஞ்ஞானி, நீராவி எந்திரம். ஸோ இதை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வாட் நீராவி, ஜேம்ஸ் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராவி அப்படின்னா இவர் அந்தவருடைய பேரை வந்து அப்படியே அது கூட சேர்த்து வச்சுருப்பாங்க, ஜேம்ஸ் வாட் நீராவி அப்படிங்கிறது. இதை வந்துட்டு ஷார்ட்கட் சொல்கிறதுக்காக ஜேம்ஸ் வாட் நீராவி அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இவர் தான் வந்துட்டு முத முதலாக அந்த நீராவி எந்திரத்தை வடிவமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு என்ன? இந்த பிஹெச் அப்படின்னா என்னன்னா ஹைட்ரஜன் அயன் இருக்குல்ல, ஸோ அதனுடைய செறிவை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பிஹெச் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு 10 அரவுண்டிங் ரேஞ்ச் வந்துட்டு இதுக்கு வந்து பிஹெச் ரேஞ்ச் அரவுண்டிங் இருக்கும் அப்படின்னு நம்ம நார்மலாக பார்த்துருப்போம்ல. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இருக்கும். இதில் நம்ம ரத்தத்துக்குன்னு பார்க்கும்போது 7.4 அப்படி ஆன்சர் வந்து 7.4, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.4 அப்படிங்கிறது ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு. இதில் எதை பொறுத்து அடிப்படையாக அமையும் இந்த பிஹெச் மதிப்பு அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி அதனுடைய அடிப்படையாக கொண்டு அமையும். ஸோ அது நேர்மீனில் இருக்கா எதிர்மீனில் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ காமன் அதுக்கு முன்னாடி இந்த பிஹெச் அளவீடுக்கு மதிப்பிடுறதுக்கான ஒரு ஃபார்முலா, பிஹெச் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, லாக்டன் ஹெச் ப்ளஸ், லாக்டன் பேஸ் ஹெச் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு எதிர்மின் அயனியில் குறிப்பாங்க, நெகட்டிவில் மைனஸ் லாக்டன் ஹெச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனஸ் லாக்டன் ஹெச் பவர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிறது அயனியினுடைய செறிவை சொல்லும், மோல் பை லிட்டர் அப்படிங்கிறது அதனுடைய அழகு, ஹெச் ப்ளஸ் அந்த ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்பு அளவிறதுக்கான அழகு, ஓகேங்களா? இதில் ரத்தத்துக்கு நான் சொன்னேன் ரத்தத்துக்கு வந்து 7.4 அப்படிங்கிறது வந்து பிஹெச் மதிப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உமிழ்நீரில் வந்துட்டு 5.5 கீழே இந்த ரேஞ்சில் இருக்கும், அது கீழே இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது 5.5 இருந்து 6.5 இந்த ரேஞ்சில் இருக்கும். பட் அதுக்கும் கீழே வந்து நமக்கு வந்து குறையும் போது நமக்கு வந்துட்டு அந்த என்னது எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் நமக்கு வந்து அந்த ஒரு எனாமல் இந்த பல்லுடைய டீத் எனாமல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டீத்தோட எனாமல் அந்த பல் அரிப்பு, ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப கம்மியாகும் போது 5.5 கீழே கம்மியாகும் போது, ஓகேவா? தென் போட்டோ கலவை என்பது என்ன? ஸோ கெமிஸ்ட்ரியில் ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு இருக்கும். காப்பர் சல்பேட்டும் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு நீர் இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் வந்துட்டு போட்டோ கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஒரு சராசரி மனிதனின் உடலில் எத்தனை கிராம் உப்பு உள்ளது? ஸோ நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கில் அவங்களோட உடம்புலேயே எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்னா 250 கிராம் உப்பு இருக்கும், ஸோ 0.5 கிலோ. ஸோ அவ்வளோ ரேஞ்சில் வந்துட்டு நம்ம நார்மல் உடம்புலேயே வந்துட்டு உப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுபவது எந்த அமிலம் அப்படின்னு கேட்டோம்னா கந்தக அமிலம், ஓகேங்களா? வேதிப்பொருட்களின் அரசன். எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது? நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது நிலக்கரி, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்துட்டு நிலக்கரி வாயுன்னு சொல்லுவாங்க, நிலக்கரி வாயு, ஓகேவா? நிலக்கரியினை சிதைத்து காய்ச்சி வெடிக்கும் போது நிலக்கரி வாயு, அம்மோனியா நீர்க்கரைசல் கரித்தல், கல்கரி ஆகியவை உண்டாகின்றன. நிலக்கரி வாயு சமையல் எரிவாயுவாகவும் பயன்படுகிறது. ஸோ இதில் ஆன்சர் வந்துட்டு நாப்தலின் அப்படிங்கிறது நிலக்கரி வாயு தான். ஸோ அதிலிருந்து என்னென்ன பெறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதிலிருந்து சமையல் எரிவாயு கேஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா?